ஹலோ எவ்ரிவன். ரீசெண்டாக வந்து ஷாப்பிங் போயிருந்தப்போ சில மெட்டீரியல்ஸ் எடுத்திருந்தேன், அது போக சில ட்ரெஸ் எடுத்திருந்ததெல்லாம் பார்க்கலாம். ரன்னிங் மெட்டீரியல் கட் பண்ணியிருக்கேன், ஸோ அதெல்லாம் மீட்டர் எவ்வளோ என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த ப்ளூ வந்து லுக் வைஸ் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது, ஃபோட்டோ வீடியோஸில் பார்க்குறத விட நேரில் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதோட மீட்டர் ரேட் பார்த்திங்கன்னா 150. நான் வந்து 1.5 மீட்டர்ஸ் எடுத்திருக்கேன். 1.5 மீட்டர்ஸ் போதுமானால் எனக்கு வந்து அதுவே அதிகமாக இருக்கும். ஸோ ஸ்டிச் பண்ணும்போது சொல்கிறேன் எப்படி எனக்கு அளவாக இருக்கும் 1.5 மீட்டர்ஸ் அப்படின்றத. ஸோ இது ரொம்ப ரொம்ப பார்க்கும்போது நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ செகண்ட் வந்து ஒரு க்ரே கலர், இது கொஞ்சம் ரேட் வைஸ் பார்க்கும்போது அதிகம்தான். மீட்டர் வந்து 275. நான் இது பண்ண மிஸ்டேக் என்னென்னா 2.5 மீட்டர் எடுத்தேன். ஸோ நம்ம சுடியெல்லாம் 2.5 மீட்டர் தேவைப்படுது இல்லையா, அந்த மாதிரி வந்து 2.5 மீட்டர் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு 2.5 மீட்டர்ஸ் எடுத்தேன். ஸோ அந்த மிஸ்டேக் அப்புறம் தான் இந்த ப்ளூ எல்லாம் கம்மி பண்ணேன். ஸோ அது என்னன்றதை இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த பிளாக்கு, ஸோ இதுவும் ஒரு டாப்பாக ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு சிந்தட்டிக் மெட்டீரியல் மாதிரி தான், ஸோ இது ஒரு சிந்தட்டிக் சுடிதார் தான், பட் நான் அதை வந்து டாப்பாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு சுடிதார் மெட்டீரியல் தான், பாட்டம் வந்து இந்த மாதிரி பார்டர் வந்திருக்கு, டாப்பில் வந்து இந்த மாதிரி எம்ப்ராய்ட்ரி ஒர்க் வந்திருக்கு, ஃப்ளாரல் ஒர்க். ஸோ இதையும் நான் டாப்பாக தான் கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டிச் பண்ணும்போது இந்த வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணுறேன், பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு ரன்னிங் மெட்டீரியல் எடுத்து கட் பண்ணது தான். ஸோ சேம் இதுவும் மீட்டர் வந்து 150 தான் எடுத்தேன். இதுவும் 1.5 மீட்டர் தான் எடுத்தேன், எனக்கு அதுவே போதுமானதாக இருக்கும். ஸோ இதுவும் 1.5 மீட்டர் தான் எடுத்தேன். அடுத்து இது வந்து ஒரு பேண்ட்டுக்காக எடுத்தேன். இது வந்து ஒரு டார்க் க்ரீன், கொஞ்சம் ஃபோட்டோவில் வேறு கலர் மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன், ஒரு டார்க் க்ரீன். ஸோ இது பேண்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்காக எடுத்தேன். செகண்ட் வந்து சாண்டில் கலர், இதுவும் பேண்ட்டுக்காக தான் எடுத்தேன். இது எல்லாமே 2.5 மீட்டர் பிங்க், இதுவும் அதே தான். இது ஷாலில் இடையில தெரியாமல் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் இது ஒரு ப்ளூ கலர் டாப் மெட்டீரியல், பட் இது பார்க்கும்போது கலர் வேறு மாதிரி தெரியுது, பட் ஒரு ஸ்கை ப்ளூ ஷேட் மாதிரி. இதில் கேமராவில் வந்து பார்க்கும்போது கலர் வேறையாக தெரியுது. நெக்ஸ்ட் வந்து இது ஒரு பிங்க், ஒரு பட்டு சாரி மாதிரி ஒரு சில்க் மெட்டீரியல். ஸோ பார்டர் கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஸோ இது ஒரு பிங்க், பட் இதில் கொஞ்சம் ஷேடு வேறு மாதிரி தெரியுது, பட் பிங்க்கு தான். ஸோ இது ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு டாப்பு, ஸோ இந்த டாப் வந்து ஆல்டர் பண்ணணும். இது ஒரு க்ரீன், பட் இதுவும் கலர் வேறு மாதிரி தான் தெரியுது வீடியோவில். ஸோ இது கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு சிந்தட்டிக் சுடிதாரோட பேண்ட்டு. ஸோ இதை வந்து நான் ஸ்கர்ட்டாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் இது ஒரு மெட்டீரியல் தான், சுடிதார் மெட்டீரியல் தான். ஸோ இதுவும் ஸ்டிச் பண்ணணும். ஸோ இது எல்லாமே இனிமேல் ஸ்டிச் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸஸ். ஸோ சிலது வந்து மெட்டீரியல் எடுத்திருந்தாங்காட்டி ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். இது வந்து ரன்னிங் மெட்டீரியல் எடுத்தால் தான், மீட்டர் 275. இது ஒரு மீட்டர் எனக்கு சரியாக போச்சு, ஏன்னா இது வந்து ஃபேப்ரிக்கோட வித்து வந்து 16 இன்ச் வித்துன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு இது ஒரு மீட்டரே போதுமானதாக போயிடுச்சு. ஸோ இது ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன்.